நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்காவின் அர்கான்சஸ் மாகாணத்தின் பாராகோல்ட் பகுதியில் வசித்து வரும் பெண்தான் பிரிட்டனி கிரே, வயது 23. இவர் கடந்த ஒரு வருடங்களுக்கும் மேலாக 14 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கிறார். 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவனுடன் கிரே பாலியல் உறவு வைத்திருப்பதை பார்த்த ஒருவர் செப்டம்பர் 29, 2020 அன்று பாராகோல்ட் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு இது குறித்து தகவலும் அளித்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பே 2020 பிப்ரவரி மாதத்தில் வேறொருவர் இது குறித்து ஆர்கான்சஸ் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை தடுப்பு பிரிவு ஹாட்லைனுக்கு அழைத்து புகாரும் கூறியிருக்கிறார். மேலும் கிரேவின் வீட்டிலேயே அந்த சிறுவன் வசித்து வருவதாகவும் கூறியிருக்கிறார். அவரை மீண்டும் அழைத்து சிறுவனை அவன் வீட்டில் கிரே கொண்டு சென்று விட்டதாகவும் தகவலும் கொடுத்திருக்கிறார். இது குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் 14 வயது சிறுவனுடன் கிரே பாலியல் உறவு வைத்தது மட்டுமல்லாமல் தற்போது கர்ப்பமாக இருந்ததும் கண்டறியப்பட்டது. மார்ச் 1ஆம் தேதியன்று கிரேவை கைது செய்த போலீசார் அவர் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்ந்தனர். ஆனால் வியாழக்கிழமை $5,000 அபராதம் செலுத்திய பிறகு அவரை விடுதலையும் செய்துள்ளனர். வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளனர். சிறுவனுடன் கிரே எவ்வளவு நாட்கள் தொடர்பில் இருந்தார், தொடர்பு எப்படி ஏற்பட்டது என்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை.